ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ லாஸ்ட் போன டாபிக் முடிச்சிட்டோம், பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரை நாமியன் நாமன்க்ளேச்சர். ஸோ முப்பெரும் முப்பெயர் முறைகள், மூன்று சொல் பெயர் முறைகள் பேர் தான் பார்த்தீங்கன்னா ட்ரை நாமியன் நாமன்க்ளேச்சர் சொல்லக்கூடியதுதான் ட்ரை நாமியன் முப்பெயர் முறைகள். ஸோ இது எப்படி வந்து யார் முதல்ல இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு முதல்ல அறிவிப்பட்டோம் பார்த்தீங்கன்னா ஹாக்ஸ்லி சிக்லோன் சொல்லக்கூடிய ஓகேங்களா, ஆக்சுவலி மற்றும் சிக்லோன் சொல்லக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் வந்துடும் ட்ரைன் நாமன் சொல்லக்கூடிய மூன்று சொல் பெயர் முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினார்கள். ஸோ ஆக்சுவலி மற்றும் சிக் லேண்ட் சொல்லக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் நாமன் சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்திற்கு மூன்று சொல் பெயரிடும் முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பெயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஜீனஸ் சொல்லக்கூடிய பேரின பெயர், முதல் எழுத்து முதல் லெட்டர் ஸோ வேர்டுங்களா பேரண பெயராகவும், இரண்டாவது வார்த்தைகள் சித்தின பெயராகவும், மூன்றாவது வரக்கூடிய வார்த்தைகள் துணை சித்தின பெயராகவும் ஓகேங்களா. பேரண பெயர், சித்தின பெயர் மற்றும் துணை சித்தின பெயராக மூன்று பெயர்களாக பெயரிடக்கூடிய இந்த முறைக்கு தான் பெயர் பார்த்தீங்கன்னா முப்பெரும் முப்பெயரிடும் முறைகள் சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த மூன்று இணைந்து பெயரிடக்கூடிய முறைகள், ஸோ இந்த மூன்றும் சேர்ந்து ஒன்றாக சேர்த்து ஒரு விலங்கினத்திற்கோ அல்லது தாவரத்திற்கோ பெயரிடக்கூடிய முறைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முப்பெயர் முறைகள் சொல்லலாம் ஓகேங்களா. சித்தினத்தில் அதிக வேறுபாடு காணப்பட்டால் இம்முறை பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த சூழல் பயன்படுத்தினா இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடியது வந்து ரேர், ஸோ குறைவாக தான் பயன்படுத்துற இந்த எழுத்துக்கள். ஏன் என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஸோ முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க இருசொல் பெயர் முறையை அதிக அளவு பயன்படுத்துறாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பெயர் முறைகளும் நம்ம பயன்படுத்துகிறோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிற்றினத்தில் வேறுபாடுகள் அதிகமாகும் போது இந்த முப்பெயர் முறைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா. வேறுபாடு அதிகமாக இருக்கும்போது அதிக வேறுபாடு இருக்கும்போது இந்த முப்பெயர் முறைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ முதல் எழுத்து என்ன பண்ணணும் பார்த்தோன்னா சாய்வாக எழுத்து எழுதுறோம், கைகால் எழுதும் போது அடிக்கோடு வேண்டும். இந்த எழுத்துக்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சாய்வாக எழுத்த வேண்டும். ஸோ நாஜா நாஜாங்கிறது சாய்வாக எழுதுவோம். ஸோ இப்படி சாய்வாக எழுதுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் கைகளால் எழுதும்போது இந்த வந்து டைப்படிக்கும் போது சாய்வாக எழுதலாம். சப்போஸ் நம்ம கைகளால் எழுதும்போது என்ன பண்ணணும் பார்த்தோம்னா அது அடியில் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா அடி கோடிட வேண்டும். ஸோ அடியில் நம்ம கோடு போட வேண்டும். அந்த எழுத்துக்களுடைய முதல் எழுத்துல வந்து கோடிட வேண்டும். ஸோ பேரை வந்து பேர பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்துலையும் ஓகேங்களா, சித்திரம் மற்றும் துணை சித்திரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய எழுத்துலையும் எழுத வேண்டும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாஜா நாஜா. ஸோ பேரண பெயருங்கிறது முதல் எழுத்து, சித்திரங்கிறது துணை எழுத்து ஓகேங்களா. பேரண பெயருங்கிறது என்கிறது கேப்டல் லெட்டர்லையும் பெரிய எழுத்துக்களையும், என்கிறது கேப்டல் லெட்டர் சொல்லக்கூடிய பெரிய எழுத்துக்களையும், அடுத்து இந்த வரக்கூடிய வேர்ட்ஸ் வார்த்தைகள் வந்து சுமார் லெட்டர்கள் சிறிய எழுத்துக்கள்லையும் எழுத வேண்டும். பாருங்க பெரிய பாருங்க பேரண பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்துலையும், சித்தினம் மற்றும் துணை சித்தினம் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய எழுத்துக்களையும் நாம எழுத வேண்டும். இது வந்துதான் பேரண பெயர் சித்தின பெயர் வந்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா ஓகேங்களா. பேரண பெயரும் சித்தின பெயரும் ஒரே வார்த்தைகள் ஒரே மாதிரி சேமா வந்துச்சுன்னா அது பேரண பார்த்தீங்கன்னா டேட்டோனமி. ஸோ டேட்டோனமின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பேரண பெயரும் சித்தின பெயரும் ஒரே மாதிரி ஒரே எழுத்துல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேட்டோம் நம்பி. ஸோ இதில் ஒன்மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கலாம், ஸோ பேரண பெயரும் சித்தின பேரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அதுக்கு என்ன பேர் சொல்லி கேட்டாங்கன்னா கேட்டோம் நம்பின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நாஜா நாஜா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் பாம்புகள் சொல்லக்கூடிய அது வந்து ஊர்வனமாக இருந்தது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாஜா நாஜான்னு சொல்லி சித்தின பேரண பெயரும் நாஜா சித்தின பெயரும் நாஜான்னு சொல்லி இது இரண்டும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோம் நம்பி ஓகேங்களா. ஸோ ரெண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு காலத்துக்கு வந்து எப்படி ட்ரெயினாக முப்பெயர் மூன்று பெயர் முறைகளில் வந்து பெயரிடுறாங்கன்னு பார்த்தோம்னா வீட்டு காகம் சொல்லக்கூடிய இந்த காகத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா கார்வஸ் ஸ்டெப்லோன்டென்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ கார்வஸ்ங்கிறது பேரின பெயர் உங்களா, ஸ்டெப்லோன்டென்ஸ் சொல்லக்கூடியது சித்தின பெயர் உங்களா, இது சித்தின பெயர். அதே மறுபடியும் மூன்றாவது வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லோன்டென்ஸ் சொல்லக்கூடியது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா துணை சித்தின பெயர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் முறை மூன்று பெயரிடக்கூடிய முறைகள் ட்ரெயின் நாமினல் நாமன்க்ளேச்சர். வீட்டுக்காகத்துக்கு கார்வஸ்ங்கிறது பெரினாம், செப்லாண்டர்ஸ் சொல்லக்கூடியது சித்தினாம், அதே மறுபடியும் அந்த செப்லாண்டர் சொல்லக்கூடியது துணை சித்தினம். ஸோ இது மூன்று சேர்ந்தது தான் முப்பேடு முறைகள் சொல்கிறோம் இல்லைங்களா. இது முப்பேடு முறைகள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே வார்த்தைகள் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா சித்தின பெயரும் பேரண பெயரும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது கேட்டானு சொல்லுவோம் இல்லைங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பேடு முறைகள் பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மார்க்ஸ்லையோ அல்லது ஒரு ஃபைவ் மார்க்ஸ்லையோ கேட்கக்கூடிய ஒரு குவெஸ்டனாக இருக்குது.
ஸோ ஒரு விலங்குகளுக்கோ அல்லது தாவரத்துக்கோ பயிரிடும் போது என்னென்ன முறைகளை ஃபாலோ பண்ணோம், என்னென்ன முறை ஒரு சில விதிமுறைகள்னு இருக்குது இல்லைங்களா. ஒரு விதிமுறைகளின் அடிப்படையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், அதை பேர விதிகளை நம்ம பேட வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, அச்சிடும் பொழுது சாய்வாக எழுத வேண்டாம். ஸோ மேலே சொன்ன மாதிரி வேற அச்சிடும் போது நம்ம அந்த டைப்பிங் அடிக்கும் போது சாய்வான எழுத்து எழுதணும். சப்போஸ் அதே கையில் எழுதணும்னா அடியில் கோடு போட வேண்டும். கையில் எழுதும் போது என்ன பண்ணும், அடி கோடு இட்டோம்னா தான் அது அடையாளமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரியன பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்துக்கள் எழுத வேண்டும். ஸோ நாஜா நாஜா எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஓகேங்களா, நாஜா இது பேரன பெயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்தின பெயர். ஸோ சித்தின பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நாஜா நாஜாங்கிறது பேரன மட்டும் சித்தின பெயர். அப்போ பேரன பெயர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்துக்கும் போது முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் கேபிட்டல் லெட்டருக்கு தான் நாஜா. அதே சிட்டின பெயருங்கிறது பார்த்தீங்கன்னா சிறிய எழுத்துக்கள் எழுதுறோம். அப்போ அந்த என் நாஜாங்கிறது சிட்டினுங்க, நாஜாங்கிறது ரெண்டாவது வார்த்தை இருக்கிறது சித்தினம். ஸோ மூணாவது வந்தால் துணை சிட்டினுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ இரண்டு சிட்டின் தான் இரண்டாவது சிட்டினு சொல்லுவோம். அப்போ இரண்டாவது எழுத்தினுடைய முதல் எழுத்து இரண்டாவது வார்த்தையினுடைய முதல் எழுத்து சுமார் லெட்டர் இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி தான் எழுத வேண்டும், பெயரோட முறை பின்பற்ற வேண்டும். நான்காவது பயன் பார்த்தீங்கன்னா இரு இவ்வேறு உயிர்களுடைய அறிவியல் பெயரே ஒன்றாக இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணது, ஸோ சிங்கத்தினுடைய பெயரோ அல்லது வந்து சிறுத்தினுடைய பெயர்கள் இது இரண்டு அறிவியல் பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றாக மிக்ஸ் ஆகிடக்கூடாது, ஏன்னா அது வேறுபாடு காணப்பட வேண்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் பெயர், ஸோ அறிவியல் அறிஞர் பெயரை எழுதும் போது என்ன பண்ணும், ஆண்டோ அல்லது அவருடைய எழுத்தோ சேர்த்துறது வேணும். என்ன பண்ணணும் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாம்பிள் வந்து சிங்கம் பெலிஸ் லியோ அப்படிங்கிறது சிங்கத்தினுடைய இருசொல் பெயரிடும் முறைகள் அறிவியல் பெயரை உலகம் முழுவதும் ஏற்றக்கூடிய ஒரு பெயரை. அப்போ என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இந்த அறிஞர் கண்டுபிடிச்ச அந்த இனத்திற்கு அடுத்தபடியா சிங்கத்தினுடைய அறிவியல் பெயருக்கு அடுத்தபடியா அறிஞருடைய பெயரும், ஸோ எந்த அறிஞர் கண்டுபிடிச்சாரோ அவருடைய பெயரும் பிளஸ் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்களோ அதை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிங்கம் பெலிஸ் லியோ அப்படிங்கிறத சிங்கம் பெலிஸ் லியோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவியல் பெயர். அதுக்கு பிற்பாடு கண்டுபிடிச்ச அறிஞருடைய இரண்டு எழுத்துக்கள் தான் லின் பிளஸ் வருஷம் 1758 ஆண்டு அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லாம என்ன பண்றோம், பெலிஸ் லிங் பெலிஸ் லியோ லின் 1758 சொல்றோம். அது சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட பெலிஸ் லியோ எல் 1758 சொல்லி எழுதுறோம். ஸோ பேரை வைக்கிறோம் அப்படின்னா இன்சியல் வச்சு நம்ம என்ன பண்றோம் பெயரை வெளியிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தின பெயரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிந்த அறிஞர் பெயர் கூட சேர்த்துறோம். ஸோ சரி ஒரு சித்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு, இந்த கண்டுபிடித்த சித்திரத்துக்கு பின் பேக் அடுத்த மூணாவது லெட்டராக, ஸோ மூன்றாவது லெட்டராக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடித்த அறிஞருடைய பெயரை வைக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம், பள்ளிகள் காட்டு பள்ளிகள் கண்டுபிடிச்ச ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சாரு, அது சித்தினத்தை எப்படி கண்டுபிடிச்சாரு அதை கண்டுபிடிச்சு அதுக்கு பெயரிட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா சிரிட்டோ டாக்டைல்ஸ் சொல்லக்கூடியது அறிவியல் பெயர். ஸோ அந்த பள்ளியினுடைய அறிவியல் பெயர் பார்த்தீங்கன்னா சிரிட்டோ டாக்டைல்ஸ் சொன்னாங்க. ஸோ அப்போ அதை கண்டுபிடிச்ச அறிஞருடைய பெயரை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது வைக்கிறோம். அப்போ வரதகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு, சிரிட்டோ டாக்டைல்ஸ் வரதகிரின்னு சொல்லி நம்ம அதை அறிவியல் பெயரோட அவருடைய ஞாபகார்த்தமாக இப்போ அவரை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பெயரிட முறைகளை பின்பற்றுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்தின கோட்பாடுகள், சித்தினத்தினுடைய கோட்பாடுகள். சித்தினா என்ன, ஸோ ஆல்ரெடி சொல்லிக்கிறோம் சித்தினம் என்பது வகைப்பாட்டினுடைய அழகு. ஸோ வகைப்பாட்டினுடைய அடிப்படை அழகு ஃபண்டமெண்டல் யூனிட் சொல்லக்கூடியது. ஸோ என்னது அந்த அடிப்படை அழகுங்கிறது சித்தினம், சித்தினத்தோட வகைப்பாட்டோட அடிப்படை அழகு யாருன்னு பார்த்தோம்னா இந்த சித்தினம் தான் வகைப்பாட்டோட அடிப்படை அழகு. அது வந்து பார்த்தீங்கன்னா யார் முத முதல்ல கண்டுபிடிச்சாலும் பார்த்தோம்னா ஜான்ட்ரே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1693 தாவரங்களுடைய பொது வரலாறு என்னும் நூலில், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களுடைய பொது வரலாறு அப்படிங்கிற நூலில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, ஸோ ஜான்ட்ரே வந்து முத முதல்ல வகைப்பாட்டு அடிப்படை அழகுன்னு கோட்பாடு கொண்டு வர்றாரு. இதை அந்த கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களுடைய பொது வரலாறுங்கிற அந்த கோட்பாட்டில் ஸோ என்ன வெளியிடுறாருன்னு பார்த்தோம்னா மூதாதையர்களிடமிருந்து, மூதாதையர்கள்னா யாரு, முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டன் பாட்டு சொல்ல முடியல இவங்க மூதாதையர்களிடமிருந்து ஒத்தமைத்த உயர்ந்த குழு சித்தினம்னு சொல்றாரு. ஸோ மூதாதையர்களிடமிருந்து ஒத்தமைந்த அந்த மூதாதையர்களிருந்து ஒத்தமைந்த ஒரு சித்தினம் தான் உயிரினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தினம்னு சொல்லி சொல்றாரு. அது யார் சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஜான்ட்ரே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரோலஸ் நேஸ் வகைப்பாட்டினுடைய தந்தை, மாடர்ன் டாக்ஸானமியா ஃபாதர் ஆஃப் சொல்லக்கூடிய ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ நவீன வகைப்பாட்டினுடைய தந்தை என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இயற்கை முறைன்னு சொல்லக்கூடியதை வெளியிட்டாரு. என்ன விளையாட்டு, இயற்கை முறை சிஸ்டமிக் நேச்சர், சிஸ்டமிக் நேச்சர்னு சொல்லக்கூடிய இயற்கையின் முறைன்னு சொல்லக்கூடிய அந்த நூல் மூலம் வெளியிட்டாரு. என்னன்னு வெளியிட்டாரு, புறத்தோற்றம் உடற் செயல் ஒத்த பண்புகளை கொண்ட இனப்பெருக்க திறன் கொண்ட
வழித்தோன்றலை உருவாக்கும் உயிரின தொகுப்பு தான் சித்தனங்கிறாரு. ஸோ என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, இது கலர்லஸ் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் நேச்சரோட இயற்கையின் முறைன்னு சொல்லுது. புறத்தோற்றமும் உடற் செயலிலும் ஒத்த பண்புகளை கொண்ட இனப்பக்க திறனை கொண்ட அடுத்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய வழித்தோன்றல் வேணா வேணும் இல்லை, அடுத்த சந்ததியை உருவாக்கும் திறனை கொண்ட உயிரின தொகுப்பு தான் சித்தினம் சொல்றாரு. ஸோ மறுபடியும் சொல்ற பாருங்க, புறத்தோற்றத்திலும் உடற் செயலிலும் ஒத்தம் இந்த ஸோ ஒத்த பண்புகளை கொண்ட அடுத்த இனப்பெருக்கம் திறன் கூட இந்த ஸோ இனப்பெருக்கம் திறன் கொண்ட அடுத்த ஜெனரேஷன்களை அது அடுத்த வழித்தோன்றங்களை உருவாக்கக்கூடிய அந்த சித்தினப்பு அந்த உயிரினத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தினம் என்று சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் சித்தினங்களின் தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் வந்து பார்த்தீங்கன்னா 1859 பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை வெளியிடுறாரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தினங்கள் தோற்றங்கிற இந்த நூல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா சித்தன்களை வந்து பார்த்தீங்கன்னா எனது வழித்தோன்றல் மூலியமா வர்றதுன்னு சொல்லி நம்ம வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள், ஸோ இந்த வகைப்பாடு எப்படி வகைப்படுத்துறோம், அது என்ன நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூல்ஸோ அல்லது கருவிகளையோ அது என்னந்த கருவிகளை பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளையோ அல்லது தாவங்களை நம்ம வகைப்படுத்துன்னு நம்ம பார்க்க போறோம். வகைப்பாட்டுக்கான கல்விக்கான கருவிகள் என்ன பார்த்தீங்கன்னா தாவரம் வந்து வகைப்படுத்தணும்னா இரண்டு வகையில் தான் இருக்குது. ஒன்று தாவர தோட்டம், தோட்டத்தை மூலியமா அது ஆராய்ச்சி பண்ணி அங்க இருக்கக்கூடிய தாவர விலங்குகள் நாம வகைப்படுத்துறோம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பேரியம் சொல்லக்கூடியது. ஸோ ஹெர்பேரியங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பழைய தாவரங்கள் அது ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை கட் பண்ணி நம்ம என்ன ப்ரெஷர் பண்ணி பாதுகாக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மடங்கள் கிடைக்குது, அப்போ என்ன பண்ணுவோம் புத்தகத்தில் அழுக்கி வச்சிருப்போம் இல்லையா, அது என்ன ரொம்ப நாள் கழிச்சு அதை காஞ்சி ஒரு ப்ரெஷர் பண்ணி சேமிச்சு வச்சிருப்போம். அதே போலதான் வந்து தாவரத்தை வந்து ஹெர்பேரியமாக சேமித்து வைக்கிறோம். எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தாவரத்தினுடைய தண்டு பகுதி, ஸோ மேலே இருக்கக்கூடிய டாப் பகுதி வந்து நான் கட் பண்ணி உடனே ஒரு ஹெவைட்டியான பகுதியில் புக்கினுடைய இடத்துலையோ அல்லது அட்டையினுடைய சென்டர்லையோ வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி ப்ரெஷர் பண்ணி வச்சோம்னா அது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் காஞ்சி அது அப்படியே பழங்கள் பல ஆண்டு காலமாக எப்படி இருக்குதோ அதே மாதிரி காணப்படக்கூடிய தான் ஹெர்பேரியம். ஸோ இரண்டு வகையில் ஒரு தாவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் காணுறோம். ஒன்று ஹெர்பேரியம், ரெண்டாவது தோட்டங்களுக்கு போய் என்ன பண்ணுவோம், தோட்டங்களுக்கு போய் நம்ம அந்த தாவரத்துடைய அறிவியல் பெயரோ அது எப்படி பண்ணாமல் வளர்ச்சி நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வகைப்படுத்துகிறோம். அதே போல் வந்து விலங்குகளுக்கு எப்படி நம்ம பரம்பரைன்னு பார்த்தோம்னா ஸோ அருங்காட்சியகம் மியூசியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ நிறைய விலங்குகள்லாம் இருக்கும், அந்த ஃபாசில்ஸ் அந்த படிமங்கள் புதை படிம பாசில்ஸ் இருக்கும் அருங்காட்சியகம், விலங்குகளுடைய அந்த எலும்பு கூறுகள், ஸோ அதை ப்ரெஷர் பண்ணி வச்ச அந்த பாட்டிலில் ப்ரெஷர் பண்ணி வச்சு கூட அந்த அனிமல்ஸ்லாம் நம்ம வச்சு பார்க்குறோம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறோம், அரங்காட்சியத்துக்கு போகிறோம், மியூசியத்துக்கு போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டு திறவுகோள், ஸோ வகைப்பாட்டு திறவுகோளுக்கு போகிறோம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் பூங்கா, ஸோ விலங்குகள் பூங்கா போகிறோம், கடல் பூங்கா மூலம் இதெல்லாம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பல இடத்தை சுற்றி பார்த்து விலங்குகளுக்கு விலங்குகள் பெயர் நாம பெயரிடுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டினுடைய கல்விக்கான கருவிகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எப்படி போகிறோம், ஸோ இதில் தாவர விலங்குகளை கண்டுபிடிக்கிறான கருவிகளை பார்த்தோம். ஸோ கண்டுபிடிச்ச பிற்போடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிசர்ச் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபீல்டு விசிட் போகிறோம். ஸோ நேரடியாக கலெக்ட் பண்ணி பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆய்வு செய்கிறோம். ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்ச பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் காணுதல், அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன வகைப்படுத்துகிறோம், பாதுகாத்து ஆவணமாக நம்ம என்ன பதிவு செஞ்சு என்ன பண்ணுறோம் ஒரு விலங்கத்தோட பெயரை வந்து நம்ம பதிவு செய்கிறோம் ஓகேங்களா. இதுதான் வகைப்பாட்டினுடைய கருவிகள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டினுடைய கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக பார்க்கலாம்.